அதோடு சம்பந்தப்பட்டது என்பதையும் நாங்கள் பதிவு ஆகவே பல வாக்குச்சாவடிகள் செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு சில பேர் உள்ளே போட்டிருக்கிறது. இவர்கள் இப்போதுதான் ஐ ஆபரேஷன் செய்திருக்கிறார்கள். அவர்கள் போட்டு போடுவதற்கு நாங்கள் குறைக்க வருகிறோம். உள்ளே போக நீங்கள் வரக்கூடாது என்று தடுத்தால் எச்சரிக்கை செய்ய வேண்டியது. அதிகாரிகள் பயந்து ஒதுக்கி இருக்கிறது. இவர்கள் போக வேண்டியது, ஒட்டுகளை போட வேண்டியது ஏராளமாக நடக்கிறது. இந்த அத்தனையும் பத்திரிகைகள் வந்திருக்கிறது, ஊடகங்கள் ஆதாரப்பூர்வமாக எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் எப்படிப்பட்ட கூட்டம் நடந்தது என்பதையும் சிபிஎம் மேற்கு வங்காள மாநில குழு தேர்தல் ஆணையத்தில் ஆகவே இந்த பிரச்சனைக்கு உரிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மறுதேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் பதிவுகிறோம். இல்லாவிட்டால் மேற்கு வங்காளத்தில் நியாயமான நேர்மையான தேர்தல் நடந்ததாக அர்த்தமாக மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையிலே இடதுசாரிகளை எந்த வகையிலும் எந்த வன்முறை எந்த வயலன்ஸ் எந்த கொலை எந்த பாதகத்தை நாங்கள் எதிர்கொண்டு பகிரங்கமாக அறிவிக்கை என்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆகவே இந்த திட்டமிடுதல் நடந்திருக்கிற அனைத்து இடங்களிலும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிற அனைத்து இடங்களிலும் மேற்கு வங்காளம் முழுவதிலும் மறுதேர்வு நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் பதிவிருக்கிறோம். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். எங்களுடைய தோழர்கள் தாக்கப்பட்டது, எங்களுடைய தோழர்கள் கொலை செய்யப்பட்டது, வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது, அகற்றப்பட்டது, வாக்களிக்கப்படாமல் தடுக்கப்பட்டது போன்ற வன்முறை சம்பவங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் பதிவிடுகிறோம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து மூன்றாவது அணியை தொடர்பாக நாங்கள் எதுவுமே இப்போ கருத்து தெரிவிக்கிறாங்க. மீண்டும் அந்த கருத்தை வந்து அவங்க மறுபடியும் மூன்றாவது அணியை விரிவாக இந்த ஆர்ப்பாட்டம் அதுக்காக இல்லை மூன்றாம் இல்லை இல்லை அதெல்லாம் தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல்